வணக்கம். இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஷிமாலி. விரிவான பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் நடந்த ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடுகளை விசாரித்து உரிய நடவடிக்கை. மதுரையில் காணொலி தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தேர்தல் முறைகேடு புகார் அளிக்கும் அதிமுகவினர் மீதே போலீஸ் நடவடிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக பாமகவை விட நாம் தமிழர் கட்சியினரே அதிகளவில் மிரட்டப்படுவதாக சீமான் புகார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெருங்குவதால் சூடுபிடிக்கும் பிரச்சாரம். ரோஜா பூக்களை கொடுத்தும் வாசலில் சாணம் தெளித்தும் வாக்காளர்களை கவரும் வேட்பாளர்கள். அடுத்தடுத்து வெளியாகும் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான திருப்புதல் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வினாத்தாள்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்படாது என முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. தஞ்சை மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை இல்லை. தமிழ்நாடு அரசு கௌரவம் பார்க்காமல் ஆவணங்களை ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச 2ம் கட்ட தேர்தலில் 61 விழுக்காடு வாக்குகள் பதிவு. உத்தரகாண்டில் 60%, கோவாவில் 77% வாக்குகள் பதிவு. ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றத்தால் இந்திய பங்கு சந்தைகளில் கடும் வீழ்ச்சி. 2 நாட்களில் 10 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள்.